हेलो फ्रेंड्स इधर नम होमली सुवे किचन वांगे वीडियो क्लब वाला प्लीज सब्सक्राइब पन्नी बेल आइकन क्लिक पन्नी कोंगा थैंक यू नेकी रोंबा आरोग्य माना कोल्ड रसम चाहिएला इधके रेंड टेबलस्पून कोल्ड नल्ला वर्त कड़ों कूड़ा मेलग सीरखोला वच्ची इंद रसम चाहिए पोरों कोल्ड कुदरे क्ला रोंबा शक्ति कुड़कों वेट लास कोलुप्पु चत्तु चेरादु उडंबुल काइचल चली आस्तुमा उडंबु वली इल्लात्तुकु इंद कोल्लु रोंब नल्लदु कोल्ल अविच्ची अंद तन्नील पुलिय ऊर वच्चु इंद कोल्लु रसम वैक्कलाम कोल्लु तोवैल कोल्लु कोलंबु एल्लामे रोंब सुवैया इरुक्कुम इंद कोल्लु रसम एप्पडि सेय्यलाम्नु पाक्कलाम ओरु कडाय अडुप्पुल वच्चिरुक्कोम रेंडु टेबिल स्पून कोल्लुम் ஒரு வத்தல் மிளகாவும் சேர்த்து நல்ல மிதமான தீயில வறுத்து விட்டுக்கிறோம் கொள்ளு வறுபட்டதும் கடுகு வெடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும் இப்போ இந்த ரசத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் मिளகு சீரகம் ஒவ்வொரு டேபிள்ஸ்பூன் கறுவப்பிள்ளையும் 7-8 தோலோட உள்ள வெள்ளை பூண்டு அரிசியும் எடுத்துறோம் இது கூட வறுத்த கொள்ளையும் வரமிளகாய் ஒன்னையும் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸில பவுடர் பண்ணிட்டு வந்திரலாம் ஒரு எலுமிச்சை அளவு புளி ஊற வச்சிருக்கோம் கல்லுப்பு போட்டுட்டு ஒரு பழுத்த தக்காளி பழமும் கட் பண்ணி போட்டுக்கறோம் புளியையும் தக்காளி பழத்தையும் நல்லா பிசைஞ்சி புளி கரைச்சி ரெடியா வச்சிக்கிறோம் ஒரு கடாய் அடுப்புல வச்சிக்கிறோம் தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம் கொள்ளு ரசத்துக்கு அரை டீஸ்பூன் வெந்தயம் போடணும் தாளிப்புல கடுகு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்த கொள்ளு மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பிலை அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் இந்த பவுடரை நல்லா தாளிச்சுக்கிடணும் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கிடணும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியையும் தக்காளி பழத்தையும் வடிகட்டி சேர்த்துக்கிடணும் கொள்ளு ரசத்துக்குனே தனி ஃப்ளேவர் உண்டு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த கொள்ளு ரசம் அவிச்சும் அந்த தண்ணில புளிய ஊற வச்சு செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கறோம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரசத்துக்கு ரொம்ப முக்கியமான 1/2 டீஸ்பூன் பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொள்ளோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிறதுக்காக நல்லா கிண்டி விட்டுட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் உப்பு கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டேஜ்ல இப்போ நல்லா நறுக்க நறுக்க கொள்ளு ரசம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு ஆரோக்கியமான ரசம் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்